வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வெஜ் ஸ்டார்டர் டிஷ் தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா கோபி மஞ்சூரியன். இப்ப வாங்க கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலிஃப்ளவர்ல பாதி இருக்கும். இதை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போட்டு உப்பு போட்டு வச்சு அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். காரத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1/5 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 10-15 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணுவோம். நம்ம காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் ஆகும். நல்லா மொறுமொறு நாள் எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதான் மக்களே, நம்ம காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். பொடிசா வெட்டி வச்சுருக்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை லைட்டாக கிளறி விட்டுறேன். அடுத்து 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொடமிளகாயில் பெரிய கொடமிளகாயில் பாதி வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஷெஸ்வான் சாஸ் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஷெஸ்வான் சாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 20-30 ml ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அடுப்பை ஸ்பீடில் வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம்.
காலிஃப்ளவர் நல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால இது வேகிறதுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். இதை கலரி விட்டால் நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் மக்களே, நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் இந்த கோபி மஞ்சூரியனை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோடு அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.